ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியும் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். அதே மாதிரி ரொம்ப அதிகமான பொருட்களும் தேவையில்லை, கம்மியாக போதும். ஆனால் என்னன்னா, இது நம்ம நினச்ச நேரத்துலலாம் செஞ்சு சாப்பிட முடியாது. ஏன்னா இதில் மெயினாக போட்டிருக்க பொருள் வந்து பலாப்பழம். அது வந்து சீசனில் தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ எப்போ உங்களுக்கு கிடைக்குதோ இந்த ரெசிபி ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க, இதுக்கு என்னெல்லாம் தேவை, எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். முக்கியமான தேவையாக இருக்கிறது பலாப்பழம், நல்லா பழுத்த பலாப்பழம். ஒரு 20 பீசஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து திருவின தேங்காய் 1 கப், அதுக்கப்புறம் வெல்லம் வந்து 200 கிராம் வெல்லம். இந்த வெல்லம் வந்து கொஞ்சம் கல் மண்ணெல்லாம் இல்லாத நல்ல வெல்லமாக பார்த்து வாங்குங்க. அதுக்கப்புறமா ஏலக்காய் 4 ஏலக்காய், அப்புறம் பச்சரிசி 1 கப். ஃபஸ்ட்டு அரிசியை கழுவி 1 மணி நேரம் அந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா பலாப்பழத்துலேருந்து அந்த கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் இந்த அரிசி, வெல்லம், ஏலக்காய், பலாப்பழம் இத்தனையும் போட்டு நல்லா மாவாக அரைச்சி எடுக்கணும். இப்போ எல்லா மாவும் அரைச்சதுக்கப்புறமா அதில் வந்து இந்த தேங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து மாவு கரெக்டாக இருக்குது. இது வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், நம்ம இட்லி மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அந்த இட்லி தட்டில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை அதில் இட்லி மாதிரி ஊற்றி நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். இது அப்படியே வேகும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஸ்மெல்லு. இப்போ கரெக்டாக வெந்துருச்சு பாருங்களேன், இட்லி மாதிரியே இருக்குல்ல, ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து ஹெவியான பொருட்கள் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சாப்பிட்றதுக்கும் வந்து சாஃப்டாக இருக்கும், நல்லா கொஞ்சம் ஜீரணமாகறதுக்கெலாம் ப்ராப்ளம் இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களுக்கும் பிடிக்கும். எப்போ உங்களுக்கு பலாப்பழம் கிடச்சதுனாலும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் வந்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு புது ஐட்டமோடு சந்திக்கலாம். பை பாய்.